நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிவசக்தி நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ள கடுகு பார்வை காட்சிகளை காணலாம். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மூர்த்தி வணங்க கேட்கலாம். மூர்த்தி வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இந்த புயல் சின்னம் சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மையம் கொண்டுள்ளது. December 3rd புயலாக வலுப்பெற்று 4ஆம் தேதி மாலை சென்னை மசூலிப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தெத்தி ஊராட்சி சிவசக்தி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. தற்பொழுது பெய்து வரும் தொடர் கனமழையால் நீரால் சூழ்ந்து தனி தீவாக காட்சியளிக்கிறது. பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியில் செல்ல முடியவில்லை எனவும், மழைக்காலம் தொடங்கி மழைநீர் வடியும் வரை வீட்டிற்கு வந்து பால் கொடுப்பவர்கள் வருவதில்லை, சிவசக்தி நகர் செல்ல வேண்டும் என ஆட்டோ கேட்டால் வருவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலானோர் அரசு ஊழியர்கள் என்பதால் அரசிடம் வலியுறுத்த முடியாத நிலை உள்ளதால் கடந்த 12 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் தனித்தீவாக துண்டித்து வாழ்வதாகவும், மழை பாதிப்பின் போது அரசு துறை அதிகாரிகள் பார்வையிட்டு செல்வதோடு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். வடிகால் வசதி செய்து பாலையூர் வாய்க்காலை தூர்வாரி அதிலிருந்து தேவநதியில் மழைநீரை இணைத்தால் மழைநீர் வெள்ளக்காலங்களில் பாதிப்பு ஏற்படாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவசக்தி நகர் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குடியிருப்புகள் மழைநீரால் சூழப்பட்ட காட்சிகளை தான் தற்போது கழுகு பார்வை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி.